back to my channel. இது சென்னை சூப்பர் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். சோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1.5 மாசம் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இருக்கு. ரெண்டு மூணு ஹாப்பியான மூமெண்ட் இருக்கு. அதெல்லாமே உங்க கூட நான் ஷேர் பண்ணி போறேன். ஏன் வந்து ஒரு 1.5 மந்த்ஸா வந்து நான் வீடியோ போடல அப்படிங்கிறத சொல்றேன். ஒரு சின்ன சர்ஜரி இருந்தது. அதுக்கு அதனால நான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. 5 டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டியதா இருந்தது. பேபிஸை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் விட்டுட்டு 5 டேஸ் அவங்களை பார்க்காம ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஸோ அது ரொம்பவே ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுலேருந்து வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா என்னோடய உடம்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேபிஸும் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம், வீட்டில் என் ரொம்ப திட்டினாங்க வீடியோஸில் இப்போ ஒன்றும் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம் வச்சுட்டு இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவரி ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. வீடியோஸ் போட முடியல. ஏன்னா வீடியோஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் உமனாக இதுக்கு முன்னாடி இருந்தவன் நான். ஸோ அது மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு வீட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் குழந்தைய தான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னால் வந்து எந்த ஒர்க்குக்குமே வெளியில் போக முடியல அப்படின் போது எனக்கு இந்த யூடியூப் அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு. எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுக்காக தான் நான் இதை வந்து கண்டினியூஸாக வீடியோ போகணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்ச என்னோடய பேபிஸை நான் பார்த்துக்கிற விதத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இன்னைக்கு ஏப்ரல் 12 இன்னைக்கு இந்த வீடியோ எடுக்கும் போது ஏப்ரல் 12 என்னோட பையனோட பர்த்டே. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து புதுயுகம் சேனலில் வந்து குக்கிங்கில் வந்து கலந்துருக்கேன். ஸோ குக்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டில் இருந்தது. நான் ட்ரை பண்ணேன். ஜஸ்ட் எனக்கு ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து சேனலில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. ஸோ ருசிக்கலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் அது. உங்களுக்கு ரெகுலராக தெரியும், 5 இயர்ஸாக வந்து இருக்குது. ரொம்பவே ஒரு பாப்புலரான ஒரு ஷோ தான். அந்த ஷோவில் தான் நான் குக் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து நான் குக் பண்ணுவேன். ஸோ கரெக்டான டேட் வந்து இன்னும் செட் ஆகலை. கிட்டத்தட்ட 20 டேஸ் ஆகிடுச்சு ஷூட் எடுத்து. 1 டே ஃபுல்லாகவே எடுத்தாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. ஃபஸ்ட்டு போகும்போது ரொம்ப பயமாக இருந்தது. கேமரா முன்னாடி நம்ம வீட்டில் எடுக்கிற கேமரா விட அங்கே இருக்கிற கேமரா அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ வந்து அது ஒரு நாளை ஷூட் முடிக்கும் போது ரொம்ப ஒரு ஜாலியாக, அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் பயம் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அவங்க போட்ட மேக்கப் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அவங்க போனது, அதுக்கப்புறம் அவங்க மேக்கப் போட்டது, அவங்க உள்ள ஷூட் பண்ணது, ரெண்டு மூணு பிக்ஸ் இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாமே இந்த வீடியோவோட உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதையும் பார்க்கலாம். அதனால தான் நான் வீடியோஸ் வந்து போட முடியல. இந்த ஹாப்பியான மூமெண்ட்டை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். அதை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. புதுயுகம் சேனல் அந்த புதிய தலைமுறை அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இது உள்ளே தான் புதுயுகம் சேனலும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து அந்த சேனலோடு தான். இப்போ உள்ளே போயிடலாம். பில்டிங்குள்ளே போகிறேன். உள்ளே வந்து ஷூட் எடுக்கின்றாங்களா தெரியல வீடியோஸு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் வந்து அங்கே வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்ருக்கோம். உள்ளே போயிட்டு எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த பிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட மொபைல்லேருந்து எடுத்தது. 2-3 பிக்ஸ் மட்டும் எடுத்திருக்காரு. ஸோ அங்கே வந்து ஷூட்டிங்கில் எடுத்தது. இது வந்து மேக்கப் போட்டதுக்கப்புறமா எடுத்தது. இப்போ பார்த்திங்கன்னா மேக்கப் முடிஞ்சு 5:30 வெளியில் வந்துட்ருக்கோம். மேக்கப் மட்டும் கலையில். ஸோ வெளியில் வந்தாச்சு. ஈவினிங் கூட நான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். அதுதான் இங்கே நடந்துட்டுருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் வரும்போது நம்ம வந்து நல்லா வந்தோம். உள்ளே வந்து இப்போது நல்ல மேக்கப் நமக்கு போட்டாங்க. காலையில் போட்டாங்க 9 மணிக்கு. இப்போ டைம் வந்து 5:30 ஆயிடுச்சு. ஆனாலும் மேக்கப் வந்து கலையவே இல்லை. ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ரொம்ப வந்து ஜாலியாக இருந்தது. எல்லாமே ரொம்ப வந்து ஃப்ரீயாக இருந்தாங்க. ஷூட்டிங் எடுக்கும்போது ரொம்பவே எக்ஸைட்டடாக இருந்தது. எனக்கு வந்து புதுசாக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ இப்போ வந்து முடிஞ்சிருச்சு. வந்து 5:30 ஆயிருச்சு. நம்ம வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பேபிஸை வந்து வீட்டில் விட்டுருக்கோம். ஸோ பேபிஸை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சின்ன சின்ன மூமெண்ட்ஸை தான் நான் வந்து கேப்சர் பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து வீடியோ எடுக்கலாமான்னு தெரியல, ரொம்ப பயமாக இருந்தது. அதனால வீடியோஸ் வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்தேன். அவங்க வந்து எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து வீடியோஸாக கவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அங்கே இருந்தவங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எனக்கும் வந்து அங்கே போயிட்டு வந்தது வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக. நான் வந்து ஒரு குக் பண்ணேன் அப்படிங்கிறது, என்னோடய குக்கிங் வந்து டிவியில் வரப்போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஜாலியாகவே இருக்குது. குக்கிங் மட்டும் இல்லாமல் பேபிஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு, பேபிஸை ஃபுட்டு கொடுக்குற விதம், இதில் எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள்
என்கிட்ட வந்து கேட்கலாம். ஏன்னா எனக்கு வந்து மூணு பேபிஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு நான் வந்து பார்த்து பார்த்து தான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒவ்வொரு இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷோட ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஃபியூச்சரில் நிறைய வீடியோஸை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். என்னோட சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என்னோட சேனல் வந்து பெருசாக வளர்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. ஸோ மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.